நம்ம சேனலை பத்தினும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சன் சர்ச் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that you get notified. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல மாப்பிள்ளை சம்பாவும் பச்சரிசியும் சேர்த்து முறுக்குமாவும் நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா நம்ம கடையில் வாங்கி எனக்கு செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏற்கனவே சிறுதானியத்தில் எல்லாம் இந்த கவுனி அரிசி அதெல்லாம் சப்பாத்தி போ சொல்லும் பொழுது நான் கடையிலேருந்து வாங்கி எனக்கு அது போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் போடலை. அதுக்கு பதில் நான் இட்லி இந்த மாதிரி பொங்கல் கஞ்சி இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே நான் எடுத்துகிட்டு போய் கேட்டு வந்தேன். நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது அரையாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா, மாவா அரையாது அப்படின்ட்டாங்க. அதனால் நான் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து முறுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிச்சுன்னா வந்தது நல்லா வந்ததுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த பதிவை எடுத்து வச்சுக்கிறேன் கிளிப்பிங்க்கு. அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக வேணும் இல்லையா, அதுக்காக தான். மாப்பிள்ளை சம்பார் எந்த டம்ளர் எடுத்துக்கிறீங்களோ இல்லை பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அதால் 2.5 கப்பு 2.5 டம்ளர் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே 2.5 டம்ளர் பச்சரிசி, ஓகேங்களா. இது 2, அது 2.5, 1 கிலோ கண்டிப்பாக வந்துடும், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை மட்டும் ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு பச்சரிசி மட்டும் கழுவி இதை மாதிரி துணியில் நிழல்லே ஃபேன் காற்றுல உணர்த்திடுங்க. ஆனால் இந்த மாப்பிள்ளை சம்பா மட்டும் என்ன பண்ணேன்னா, நைட்டு ஒரு 8 மணி போல் தண்ணியில் போட்டேன். காலையில் ஒரு 10 மணிக்கு வடிகட்டி இந்த மாதிரி இதையும் துணியில் போட்டு உள்ளவே ரெண்டையுமே காய வச்சுட்டேன். இப்போ பாருங்களேன், நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சா கையில் ஒன்றுமே ஒட்டலை பாருங்கள். அதே தான் பதம், இதுவும் அதே தான். நான் ஏன் தனித்தனியாக போட்டேன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன் இல்லையா, அதனால் கரெக்டாக வரணும். இன்னொன்று உங்களுக்கும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்றது தான், ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் இப்போ இதை ரெடி ஆகிடுது. இப்போ இதை எடுத்து போய் மிஷினில் அரைச்சின்னு வரலாம். இது கூட நான் என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா, இந்த டம்ளரால் தான் 2.5 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்தேன், 2 டம்ளர் பச்சரிசி எடுத்தேன், கழுவி உணர்த்திட்டேன். ஆனால் மாப்பிள்ளை சம்பா மட்டும் ஊறணும், நைட்டே ஊற வச்சிடணும், சரிங்களா. அலம்பிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இதே டம்ளரால் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டேன், 1/2 டம்ளர் உடச்ச கடலை எடுத்துக்கிட்டேன். இப்போ காஷ்மீரி சில்லி வந்து 3 மிளகாய் போட்டிருக்கேன். சாதா வர மிளகா நீட்டு மிளகா 3 போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மிளகாய் இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க, இதில் என்ன 2 மிளகாயை சேர்த்து போட்டுக்கோங்க. ஆனால் இதை மிளகாயும் கடாயில் போட்டு சும்மா 2 பெரட்டிட்டேன். இப்போ இது ரெண்டும் எப்படி வறுக்கணும் அப்படின்னா, உளுந்து வந்து ரொம்ப செவக்க வறுத்துறாதீங்க. இப்படி கடாயிலிருந்து எடுக்கும்போது தொட்டா சுடணும். நம்ம சிறுதானியெல்லாம் வறுத்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், அதான். இப்படி தொட்டா சுடணும், அப்படி எடுத்து இந்த துணியில் கொட்டிடுங்க. அந்த வேர்வை தண்ணி அந்த தட்டிலலாம் கொட்டினா வேர்வை படியும், அதனால தான் நான் அந்த ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னென்னா, இந்த மாதிரி டவலில் என்ன பண்ணுவேன், வாஷிங் சோடாவில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ வேர்க்கடலை வாங்கி காய வைக்கிறேன்னா அதுக்கு மேலே மூடி கிளிப் போட்டுருவேன், தட்டில் போட்டு இந்த துணியை போட்டு மூடி கிளிப் போட்டுருவேன். அதனால் இந்த மாதிரி துணி நிறைய இருக்கும் என்கிட்ட, உங்களுக்கே தெரியும். எது காய வச்சாலும் அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு தட்டு மேலே கிளிப் போட்டு மூடி வச்சுருவேன், நல்லா காஞ்சிரும். இப்போ வந்து வெயில் இல்லையா, இந்த தருணத்தில் வேறு வழி இல்லை, ஓப்பனில் தான் காய வைக்கணும். ஆனால் இந்த முறுக்கு மாவுக்கு வந்து இப்படி காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த 2 டம்ளர் கவுனி அரிசி, பச்சரிசி ரேஷன் அரிசியோ இல்லை கடையில் வாங்குகிற அரிசியோ 2 டம்ளர் ரெண்டையும் கழுவி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் உளுந்து வறுத்துடுங்க. அதேமாதிரி 1/2 டம்ளர் உடச்ச கடலை வறுத்துட்டு இந்த மிளகாய் 6 மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தது நம்ம இதில் ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட் டைம். ஏன்னா கடையில் பேக்கெட் மாவு வாங்கி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் ட்ரை பண்ணாமல் இருந்தேன். இந்த தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு அளவு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் முன்கூட்டியே கிளிப் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வந்ததுன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், என்ன அளவு அப்படின்றது, சரிங்களா. அப்புறமா நம்ம ஒன்றுன்னா, இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா, இதே பாரம்பரிய அரிசியில் போட்டு அதிரசம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் நான் குட்டி டம்ளரில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அந்த அளவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா. உங்களை மாதிரி நானும் வந்து இதில் பிகினர்ஸ் தான். இப்போ தான் அந்த பாரம்பரியமான அரிசியை போட்டு இப்போ தான் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். பார்க்கலாம், காட் கிரேஸ் நல்லா வரும்னு நம்புகிறேன். ஓகே, இதான் பதிவு, இதான் அளவு. கரெக்டாக வந்ததுன்னா உங்களுக்கு நான் இதை வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நன்றி.